ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொஃபஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹோல் வீட் பனானா வால்நட் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய ஆட்கள் அரங்கிலும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2-3 டைனி பீசஸாக வந்துட்டு சின்னமோன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்னமோன் பவுடராக போட்டுக்கலாம், ஹாஃப் டீஸ்பூன் அப்படி போடலாம். இப்போ வந்துட்டு நம்ம சுகரோட இதை பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா பிளெண்ட் ஆயிரும், நமக்கு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். அதுக்கப்புறம்னா 3 ரை பனானாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரை பனானாவோட டைப் வந்துட்டு ஒன்று செவ்வாழை அல்லது கோழிக்கோடு அல்லது மலை வாழைப்பழம் சொல்லுவாங்களா, அதாக இருக்கலாம். வேற எந்த பழமாவும் இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது கேக்கு. ஸோ இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருந்த அந்த சுகரையும் அந்த சின்னமோன் பவுடர் கூட சேர்த்து பொடிச்சு வச்சிருந்த அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நம்ம இது கூட தயிர் ஆட் பண்ணுறோம், இதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கேக் உப்பி வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ அளவுகள் ரொம்ப முக்கியம். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா இது கூட நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வெனிலா எசன்ஸாக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்ட்ராக்டாக இருக்கட்டும், எதனாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நமக்கு நல்லா ஒன்று பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் செஞ்சு பிளெண்ட் பண்ணி எடுத்ததை நம்ம வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம மிக்சிங் பவுலில் வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ளோர் ஆட் பண்ணணும் இல்லையா, ஸோ மிக்சிங் பவுலுக்கு நம்ம இதை வந்துட்டு மாற்றிக்கலாம். ஹெல்த்தி அப்படின்னு பார்க்கும்போது மைதா வந்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இதில் மைதா யூஸ் பண்ணலை. இதில் வந்துட்டு ஹோல் வீட் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது கோதம்பை மாவு தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கோதுமை மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இப்படி டக்குன்னு சளிப்படாது, சளிக்க வராது. அதனால நம்ம வந்துட்டு விஸ்கு வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக சளிக்கவும் வரும், ப்ளஸ் நல்ல ஒரு க்ளம்ஸ் இல்லாமல் நமக்கு எல்லாமே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ நமக்கு ஹோல் வீட் ஃப்ளாரில் கேக் வருமா, மைதா அளவுக்கு சூப்பராக வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நம்ம எடுத்துக்கிற அளவுகளை பொறுத்தும் நம்ம செய்கிற ப்ராசஸ் பொறுத்தும் தான் கேக் வந்துட்டு நல்லாவே வரும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பனானா, கோதுமை அண்ட் வால்நட் எல்லாமே சேரும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இதை நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் கூட நமக்கு நல்லா ஒன்று சளிச்சு எடுத்துக்கலாம். தென் இப்போ நமக்கு எல்லாத்தையுமே சளிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு விஸ்க் எடுத்து ஒரு பீட்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு மாவை போட்டு நல்லா அடித்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிலாம் பெரட்டவே கூடாது. ஒன்லி ஒரு ஸ்பேட்டுலா எடுத்து ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக கட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். கட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னா, இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் இதே மாதிரி தான். அதாவது ஒரே பக்கமாக தான் மாவு மிக்ஸ் பண்ணணும், ஒரு பக்கத்தில் இருந்து எடுத்து அப்படியே நடுவில் கொண்டு வரணும். இப்படி நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ரொம்பவே லேட் ஆகும் நமக்கு அந்த மாவு எல்லாமே தெரியறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ லேட் ஆனாலும் பொறுமையாக இப்படி வந்துட்டு நம்ம கையால் ஒரு கைகளில் இருந்து எடுத்து இன்னொரு கைகளுக்கு நடுவில் அந்த மாதிரி பொறுமையாக தான் பண்ணணும், ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப நேரமும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போது நான் மிக்ஸ் பண்ணுற முறையை உங்களுக்கு நல்லா காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு நல்லா மாவு மிக்ஸ் ஆகிட்டு. அதாவது நம்ம ஒரு பக்கத்தில் இருந்து எடுத்து நடுவில் கோடு போடும்போது அந்த கோடு அழகாக விழுது பார்த்தீங்களா, எந்த கிளம்ஸும் இல்லாமல் இப்போ நமக்கு மாவு மிக்ஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த பதத்தில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க 2/3 கப் ஆஃப் ஆயிலை வந்து இது கூட சேர்க்கணும். ஸோ நல்ல எடிபிள் ஆயில் எதனாலும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும், அதுதான் சேர்க்கணும் இல்லை, எடிபிள் ஆயில் எதனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஆயில் சேர்த்துட்டு இதையும் அதே பக்குவத்தில் தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். மாவு நமக்கு ஆயில் வந்துட்டு மாவு கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சமயம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அப்படி இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்லி அந்த கட் ஃபோல்ட் மெத்தடில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுனால அந்த மாவும் அண்ட் ஆயிலும் நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துட்டு நம்ம கடைசி வர அந்த கட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பேட்டர் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கும் போது நான் வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற வால்நட்ஸை வந்து இது கூட சேர்க்குறேன். ஏன்னா இது பனானா வால்நட் கேக் இல்லையா, ஸோ நான் வால்நட் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு எதுவும் நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லது நட்ஸ் சேர்க்காமல் நீங்கள் அப்படியே கூட இதில் பண்ணலாம், தப்பே இல்லை, உங்களுக்கு நல்லாவே வரும் கேக்கு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பேட்டரை ஊற்றுறக்கான அந்த கேக் மோல்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேக் மோல்டில் வந்துட்டு அடியில் நான் வந்துட்டு கொஞ்சம் வெண்ணையோ அல்லது நெய்யோ வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டர் ஷீட் போட்டுடலாம். பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்துட்டு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒட்டாமல். நான் சைடுகளில் அந்த ஓரங்கள்லேயும் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா. இப்போ வந்துட்டு நம்ம பேட்டரை அதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஸோ நமக்கு இந்த மற்ற கேக்கு போல் இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்துட்டு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். மற்றபடி பீட் பண்ணுற கேக்குகளில் வந்துட்டு கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ வந்துட்டு நம்ம நல்லாவே இந்த கேக் பேட்டரை இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் அந்த ஸ்பேட்டில் வச்சுட்டு.
ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. எங்கேயுமே அந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடாது, பபிள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து அதை தட்டி எடுத்துடலாம். நல்லா கீழே ஒரு 4-5 தடவை தூக்கி தூக்கி அப்படி தட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கார்னிஷிங்காக அந்த வால்நட்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் வந்து எனக்கு வேணும், வால்நட்ஸ் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வால்நட்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கேக் செய்கிறதுக்கான பாத்திரம் தயார் பண்ணலாம். நம்ம வந்துட்டு அவனில் வைக்க போகிறது இல்லை. ஸோ நான் வந்துட்டு தோசைக்கல்ல நடுவில் ஒரு கம்பி போட்டுட்டு அதை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். நல்லா புகை வருது பார்த்தீங்களா, நல்லா ஃபுல்லாக வச்சு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை மோல்டோடு உள்ளே வச்சுட்டோம். நம்ம மோல்டு உள்ளே வச்சதுக்கப்புறமா அதை மூடிட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருந்த ஃப்ளேமை வந்துட்டு குறைச்சிடணும் ஹாஃபாக. அப்படி இல்லை அப்படின்னா அடியில் கேக் கருகிரும். இப்போ நமக்கு கேக் நல்லா 1 சைஸ்லேருந்து டபுள் சைஸாகவே நல்லா பொங்கி அழகாக புஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு கேக் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்துட்டு இதுலேருந்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற ப்ராசஸில் ஈடுபடலாம். கேக்கை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிற நட்ஸ் எல்லாமே ஃபுல்லும் நல்லா பேக் ஆகி வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்காக நான் ஒரு ஸ்டாண்ட் மேலே அதை வச்சுட்டேன், கவுத்தி வச்சுட்டு. நம்ம அது மேலே ஒரு துணியை வந்து இப்படி தட்டி கொடுக்கணும். அப்போ நமக்கு கேக்கு டக்குன்னு வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை உருவி எடுத்துக்கலாம். ஸோ பட்டர் ஷீட் கொஞ்சம் சூடாக இருக்கிறனால கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஈஸியாக வந்துடும், நமக்கு ஒட்டாது அவ்வளவா. அதுக்கப்புறமா என்ன சொல்லணும்னா, இந்த கேக்கை நம்ம வந்து அந்த ஃபோல்டிலேருந்து வெளியே எடுக்கும்போது அந்த கேக்கோட ஃப்ளேவர் நம்மளை உடனே சாப்பிடு உடனே சாப்பிடு உடனே சாப்பிடுன்னு நம்ம தூண்டி விடும். அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவருங்க. நம்ம அதில் வந்து போட்டிருக்க சின்னமோன் அதெல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்தது. அந்த பனானா ப்ளஸ் சின்னமோன் கர்டு எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்டியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் என்ன சாப்பிடு உடனே சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பட் நம்ம உடனே சாப்பிட போகிறதில்ல, இதுக்கு வந்து கணேஷ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதுக்கு மேலே ஊற்றுறதுக்காக நான் கணேஷ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ கணேஷ்க்கு டபுள் பாயில் மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டை வந்துட்டு துருவி போட்டுட்டேன். நீங்கள் அப்படியே போடலாம், நம்ம துருவி போட்டால் நமக்கு டக்குன்னு ஆயிரும் அப்படிங்கிறதால துருவி போட்டுட்டேன். அதுக்கு மேலே நான் வந்துட்டு பட்டர் ஊற்றிக்கிறேன். ஸோ பட்டர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். ஸோ நீங்கள் கணேஷுங்கிறது எவ்வளோ நாளும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் கேக்குக்கு ஏற்றது மாதிரி செய்யணும். ஸோ நான் வந்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் போட்டிருப்பேன். இதில் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் போட்டுட்ருக்கேன். ப்ளஸ் இது கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். ஸோ கண்டென்ஸ்டு மில்க் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நமக்கு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன் இருக்குது. நல்லா நமக்கு இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேறு ஒன்றுமே இல்லை, இதை எடுத்து அப்படியே கொண்டு போய் கேக் மேலே நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ கேக்கை எடுத்தாச்சு, அதுக்கு மேலே நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் டிசைனாக வரைஞ்சிக்கலாம், இல்லை அப்படியே ஊற்றலாம். நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி துளி துளியாக ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் இப்படியே ஊற்றிக்கிட்டேன். ஸோ நமக்கு லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கணேஷ் இல்லாமல் இந்த கேக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணேஷ் இல்லாமையே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கணேஷோடு சேர்க்கும் போது நமக்கு இன்னும் அருமையாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் கணேஷ் எடுத்துருக்கேன். ஸோ வேண்டாதவங்க இந்த கணேஷ் ரெசிபியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பனானா கேக் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்ச ரெசிபி, பட் எப்படி செய்கிறதுன்னு தான் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லாரு கூட ஷேர் பண்ணுங்கள். இதே போல தானே ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை பை பை, டேக் கேர், என்ஜாய் த கேக்.